உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் அறுபத்தி ஐந்து அற்புதர் இயேசு அற்புதர் இயேசு அற்புதர் இந்த ஸ்கிரீன்ல வந்து இது வந்து ஒரு பதினைந்து இருபது செகண்டுகள் இருக்கும் அந்த மூன்று கட்டத்தையும் தோடுங்கள் இயேசு அற்புதர் இயேசு அற்புதர் ஏசு என்ன வியாதியாக இருந்தாலும் சார் கேன்சராக இருக்கலாம் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஃபோனை இந்த ஸ்பேஜை திறந்து அவங்க தலை மேலே மூன்று நேரம் வைங்க தேவனுடைய வல்லமை வெள்ளம் போல வந்து அவர்களை சுகமாக்கும் அந்த இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன் பேதருடைய நிழலில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்கு அது அப்படியே பயன்படுத்துங்க இப்பொழுதே அற்புதத்தை அநேகர் பெற்றிருக்கிறதைப் போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது நீங்கள் தூங்கினாலும் தானாகவே வளர்ந்து கனி கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதனாலே இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி தேவன் சொன்னார் அல்லவா அந்த வார்த்தையை கூறி நாம் இந்த செய்தியை துவங்குகிறோம் பிரியமானவர்களே அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்களிலே நூற்றி எட்டாவது சத்தியத்தை நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது மாத்திரமல்ல உங்களை வாழ வைக்கக்கூடியது உங்களை அங்கே ஆப்ரஹாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்துவது அந்த வரப்போகிற உலகத்திற்கு நேராக நடத்துகிறது ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தருகிறது ஒரு பரிபூரண வாழ்க்கையை தருகிறது இயேசுவின் நாமம் மைமைப்படுவதாக குளோரி பீட் டு த லிவிங் காட் இந்த நாளிலே அந்த நூற்று எட்டாவது சத்தியம் என்னவென்றால் மாம்ச சிந்தையுடையவன் தேவனுடைய வார்த்தையை ஏன் ஏற்றுக்கொள்ளான் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் மாம்ச சிந்தையுடையவன் தேவ வார்த்தையை ஏன் ஏற்றுக்கொள்ளான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி மாத்திரமல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி லூயா பாருங்கள் முதலாவது மாம்ச சிந்தை என்றால் என்ன என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது ரொம்ப இன்பமாகவும் இருக்கும் லகுவாகவும் இருக்கும் வாட் ஈஸ் கார்னல் மைண்டட் மாம்ச சிந்தை என்றால் என்ன ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் சூழ்நிலைக்கு ஏற்பதான் நான் வாழ முடியும் சூழ்நிலைக்கு ஏற்பதான் என்னுடைய வியாபாரம் நடக்கும் என்று சிந்திப்பது மாம்ச சிந்தை சரிங்களா கொரோனா வந்து விட்டது வந்துவிட்டது என் பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க இது மாம்ச சிந்தை கோவிட் நைன்டீன் விட்டது என்னையும் அணுக விடுமோ என்னுடைய பிள்ளைகளையும் பாதித்து விடுமோ என்று எண்ணுவது மாம்ச சிந்தை இதற்கு ஏ ஏராளமான சான்றுகள் வேதத்தில் இருக்கின்றன பிரியமானவர்களே சூழ்நிலையின் அடிப்படையில் சிந்திப்பது மாம்ச சிந்தை வார்த்தையின் அடிப்படையில் சிந்திப்பது ஆவியின் சிந்தை ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஜீவனாகவும் ஆவியாகவும் இருக்கிறது அப்போது ஆவியின் சிந்தை என்றால் வா வார்த்தையின்படி சிந்திப்பது பிரியமானவர்களை ரொம்ப லேசாக புரிந்து கொள்ளலாம் வேதம் முழுவதும் யாரெல்லாம் மாம்ச சிந்தையோடு இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் தோல்வி தழுவி இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் தோல்விதான் யாரெல்லாம் ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதை ரோமர் எட்டாவது நிறுவத்திலே அவர் ரோமர் எட்டு எட்டாவது அதிகாரத்தில் தேவன் பவுல் அழகாக விளக்குகிறார் அல்லவா மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமுமாம் ஹாலில் அக்கத்தை நல்லவர் அவர் நாம மய்மைப்படுவதாக பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் இருந்து உதாரணங்களை பார்க்கும் பொழுது உங்கள் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணும் இன்றைக்கி முக்கியமான சத்தியம் ஏன் அந்த மாம்ச சிந்தையை உள்ளவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் நம்ம தியானம் பாருங்கள் யோசுவா பல லட்சம் ஜனங்கள் முப்பது லட்சம் ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள் சரிங்களா அதில் இந்த இரண்டு பேர் மாத்திரம்தான் ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருந்தார்கள் சரிங்களா அல்லது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் தேவன் என்ன சொன்னார் புறப்படும் போதே சொல்லிட்டார் நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் நீங்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளை எல்லாருக்கும் வைத்திருக்கிற தோப்பு வச்சுருக்கிறேன் துறவு வச்சுருக்கிறேன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையே உங்களுக்கு வைத்திருக்கிற புறப்படுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை வருகிறது இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள் லெஸ் தென் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் ஒரு சதவிகிதம் கூட இந்த தேவனுடைய வார்த்தையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இருபத்தொம்போது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்போதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு பேருக்கும் ஆயத்தமாய் வைத்திருந்தார் ஆனால் அவர்கள் உள்ளே நுழையவில்லை ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு காரணம் பிரியமானவர்களே அவர்கள் சூழ்நிலையின் அடிப்படையில் சிந்திப்பவர்கள் அல்லது லாஜிக்காக சிந்திப்பவர்கள் நடைமுறையிலே சிந்திக்கிறவர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான் சொல்லுகிறேன் பாருங்களா நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் அல்லவா இந்த ஸ்க்ரீனில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது ஏசு அற்புதர் ஏசு அற்புதர் ஏசு அற்புதர் என்று தொட சொன்னேன் அநேகர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் ஏன்னா அவர்கள் மாம்ச சிந்தையுடையவர்கள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் மாம்ச சிந்தையுடையவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கும் அப்படி தான் ரேஷியோ இருக்குது ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் வெளிப்பாடு தந்தார் பாருங்களேன் கர் நல்ல என்னெல்லாம் என்ன பாருங்க இவர்கள் நடைமுறையில் யோசிக்கிறாங்க அங்கே நோக்கியர்கள் இருக்கிறாங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க அது உண்மையா உண்மை இட் இஸ் ட்ரூ பட் இட் இஸ் நாட் ட்ரூத் ட்ரூத் என்ன சொல்லுது கொடுத்துட்டே என்குது லூயா லாஜிக்காக நீங்கள் யோசிக்கிறதுனால தான் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர தடுமாறுகிறீர்கள் பிரியமானவர்களே ஆண்டு அதாவது நடைமுறையில் யோசிக்கிறீங்க தேவன் எந்த பிரச்சனையாவது நடைமுறையில் தீர்த்து வைத்தால் தைரியமாக என்னை நீங்கள் எப்பொழுதும் அழைக்கலாம் தேவன் எந்த பிரச்சனையையும் எந்த ஒரு தேவையையும் ப்ராக்டிக்கலாக சால்வ் பண்ணவே இல்லை அவருடைய வழிகள் பைத்தியமாக தோன்றும் கர்த்தர் நல்லவர் பாருங்களேன் அங்கே பாருங்கள் கண்ணு தெரில ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு எச்சிலை துப்பி வைக்கிறார் யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா சிந்தியுங்கள் இன்றைக்கி சிலர் என்ன பைத்தியமாக நினைக்கிறீர்கள் செய்தியின் துவக்கத்தில் உங்களுக்கு மிராக்கள் ஹீலிங் பேஜ் இருக்குது செய்தியின் முடியல மிராக்கள் ப்ராஸ்பரிட்டி பேஜ் இருக்குது இன்னும் மிராக்கள் பீஸ் பேஜ் இருக்குது எத்தனை பேர் நீங்கள் பயன்படுத்தி அனுபவிக்கிறீர்கள் ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா யூ திங்க் எவ்ரி திங் லாஜிக்கலி ஆனால் பிப்ளிக்கலாக அப்படி இல்லை எந்த பிரச்சனையை லாஜிக்கலாக தீர்த்து வைத்தார் அல்லது எந்த சிறையிருப்பை நடைமுறையில் அவர் தீர்த்து வைத்தார் கற்று நல்லவர் பாருங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது புதிய ஏற்பாட்டில் பாருங்கள் கலிலையா கடலில் புயல் சீடர்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க முடிந்து போனது என்று சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு இறையாதே அமைதியில் மரத்தை பார்த்து பேச சொல்கிறாருங்க எத்தனை பேர் பேசுனீங்க உங்கள் பானை சட்டி பானையை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்களா பேசவில்லை என்றால் நீங்கள் மாம்ச சிந்தையுடையவர்கள் குழம்பு வைக்க போகிறீங்க ஒரு சந்தேகம் வருது ஒரு புதிய குழம்பு ட்ரை ட்ரைப் அட்டன் பண்ணுறீங்க கை வச்சு பேசுங்க பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கிறது ஆவியின் சிந்தைக்கு வாருங்கள் அதாவது வசன சிந்தைக்கு நீங்கள் வாருங்கள் பிரியமானவர்களே எல்லாரும் பயப்படுறாங்க நீங்க மாத்திரம்தான் விசுவாசியா இருக்கலாம் மற்ற எல்லாரும் அவிசுவாசிகளாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் எல்லாரும் பயப்பட்ட மாதிரி நீ பயப்பட்டாய் மாம் பயப்பட்டால் மாம்ச சிந்தை உடையவன் உனக்கு ஆவிக்குரிய சிந்தை இல்லை ஆவி என்ன சொல்லுது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும்னு சொல்லி இருக்குத அப்போ நீ அதை சிந்திப்பாய் என்றால் எல்லாருக்கும் வரலாங்க எல்லாருக்கும் வாதை நோய் வரலாம் ஆனா இஸ்ரேவேலில் ஒருத்தனுக்கு வாதை நோய் கிடையாது ஒரு தட்டி தான் இருக்குது அந்த பக்கம் வாதை இந்த பக்கம் வாதை இல்லை ஒரு தட்டி தான் இருக்குது அந்த பக்கம் தவளைகள் இந்த பக்கம் தவளை ஒன்று கூட இல்லை அந்த பக்கம் பேனுகள் இங்கே ஒரு பேனு கிடையாது அதுவல்லவா நம்முடைய தெய்வன் ஹாலே லூயா கருத்தர் நல்லவர் பாருங்க அவர் இரு வேண்டும் இன்றைக்கு வியாதி வந்துட்டுனா பெரிய வியாதி வந்துன்னா நல்ல பெரிய பணக்கார ஊழியர்கள்லாம் உடனே சிஎம்சி ஆஸ்பத்திரியை தான் நினைக்கிறாங்க அல்லது அப்பல்லோ ஆஸ்பத்திரியை நினைக்கிறாங்க அவர்கள் மாம்ச சிந்தையுடையவர்கள் ஒரு சின்ன முயற்சி கூட பண்ணுறதில்ல அப்பாலே போ சாத்தானே கேன்சர் கட்டியை மறைந்து போ என்று எத்தனை பேர் பேசுகிறீங்க மரணமே இந்த சரீரத்தை விட்டு விலகு என்று எத்தனை பேர் பேசியிருக்கீங்க ஆவிக்குரிய சிந்தைக்கு வாருங்கள் பிரியமானவர்களே ஆ எத்தனை மரித்தோர் பைபிளில் எழுப்பப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது பேர் எழுப்பப்பட்டிருக்காங்க ஒரு இடத்துலையாவது உபவாசம் பண்ணி எழுப்பினார்களா அல்லது பேசி எழுப்பினார்களா பாடையை தொட்டார் உயிர் வந்துட்டு நோ லாஜிக் ஒருவேளை அவன் உயிரோடு எழும்பலே வைங்களேன் என்ன ஆயிருக்கும் பிரியமானவர்களே நீங்கள் விசுவாசத்திலே கிரியை செய்தால் அந்த குறி தப்பாக தப்பவே தப்பாதுங்க பைத்தியக்காரத்தனமான விசுவாச கிரியைகளினாலே பைபிள் நிறைந்திருக்கிறது பாருங்கள் ஒன்று குரந்தே ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் த புக் ஆஃப் ஃபஸ்ட் குரந்தேஸ் சாப்டர் டூ வர்ஸ் ஃபோர்டீன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ அல்லது ப்ராக்டிக்கலாக சிந்திக்கிற மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா சூப்பர் நேச்சுரல் மிரக்களை நம்பாதவன் மாம்ச சிந்தையுடையவன் உடையவன் சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸை நம்பி அட்டம் பண்ணாதவன் மாம்சு சிந்தையுடையவன் நீங்கள் அற்புதத்தினால ஜனங்களை விடுவிப்பீர்கள் என்றால் பைத்தியக்காரன் என்று நீங்கள் பெயர் பெறவில்லை என்றால் நீங்கள் ஜென்ம சுபாவம் உடையவர்கள் ஹலே லூயா கர்த்தர் நல்லவர் அவர் மாறாதவர் தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் க்ளோரி நன்றி ஆண்டோரே உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லாமல் இருக்கிறதுக்காக நன்றி ஆவிக்குரிய வகைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதாவது சூப்பர் நேச்சுரலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஹா யார் யாரெல்லாம் நீங்கள் சூப்பர் நேச்சுரலா ஏற்றுக்கொள்ளவில்லையோ நீங்கள் மாமிச சிந்தையுடையவர்கள் ஹலு உடைய உங்களுடைய முடிவு மரணம் என்று நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுது பைத்தியக்காரத்தனமா எதையாவது முயற்சி பண்ணீங்களா ம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டுக்கு மேலே அவ்வளோ ஒரு வனாந்திரத்தில் மாண்டு போனா ஏ அவன் மாம்சப் பிரகாரமாக சிந்திக்கிறான் எப்போ அவர்கள் ராட்சதர்கள் நீ ஒரு பைத்தியக்கார அவர்களை நம்மால் ஜெயிக்க முடியும்னு சொல்றியன்னு கல்லெறிய ரெடியாக ஆரம்பிச்சுட்டான் ஆனால் அந்த ரெண்டு தான் தேவன் கனம் பண்ணினார் பிரியமானவர்களே ஹாலெல்லூயா தாவீது ஆடு மேய்க்கிறவன் நன்றி ஆண்டவரே அவனுக்கு அந்த அறிவு இருந்தது பாருங்கங்க இந்த கல்லை தூக்கி போட்டால் போதும் கோலியாத் காலி பைத்தியக்காரன் ஆனால் அவனுக்கு பேர் என்ன கொடுக்குது ஆவிக்குரியவன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபையன் எப்படி சொன்னான் அவன் கோலியாத் உனக்கு தேவன் அல்ல உனக்கு ஒரு உடன்படிக்கை இல்லை நீ பெலிஸ்தான் உனக்கு விருத்த சேதனம் இல்லை அன்னைக்கு இவன் சொன்னான் பாருங்க மோசே அந்த கடலுக்கு முன்பதாக இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ ஒரு நாளும் காண மாட்டேங்கிற மாதிரி இன்று காணுகிற கோலியாத்தை நாங்கள் இனிமே ஒரு நாளும் காணியோ காணப்போதில்னா பைத்தியக்காரத்தனமாக பேசினா பைத்தியக்காரத்தனமாக கல்ல போட்டான் பைத்தியக்காரத்தனமாகவே அவன் என்ன செஞ்சிட்டான் அரசாங்கம் அரண்மனைக்கு போயிட்டான் ஆலே லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை மாம்ச சிந்தை இவன் தேவ வார்த்தையை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னா அவன் ப்ராக்டிக்கலாக யோசிப்பான் கர்த்தர் நல்லவர் ஆவிக்குரிய அல்லது வசன சிந்தையுடையவர்கள் பைத்தியக்காரத்தனமாய் செயல்படுவார்கள் பைத்தியக்காரத்தனமாய் பேசுவார்கள் இல்லையா நான் சொன்னேன் ஒரு நேரம் என் ஃபோனோ பேனாவை தொடுங்கன்னே தொட்டு சோகமானாங்க பைத்தியக்காரமான காரத்தனமான செய்தி தான் பிரியமானவர்களே கர்த்தர் பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அநேக சம்பவங்கள் ஆவிக்குரிய சம்பவங்களாக நடந்திருக்கின்றன அல்லது பைத்தியக்காரத்தனமாக வெற்றி அடைந்து இருக்கிறார்கள் ஒரு சிலவற்றை நம்ம வாசித்து தியானிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள் அங்கே சவுல் ராஜாவை எதிர்த்து நாயிரம் குதிரை அதாவது முப்பது நாயிரம் என்ன வந்தது வாசிப்போம்மா ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பாருங்க அங்கே எவ்வளோ பேர் அவனை எதிர்த்து வரார்கள் பாருங்கள் ஒன்று சம்பல் பதிமூன்று ஐந்தில் பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பதுனாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மண்டலத்தையான ஜனங்களோடும் கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கால் கிழக்கான மிம்சாவிலே பாளையம் இறங்கினார்கள் பாருங்கள் முப்பது ரதங்கள் ஆறாயிரம் குதிரை வீரர்கள் கடற்கரை மண்டலத்தையான ஜனங்கள் இங்கே இஸ்ரேல் ஜனங்களை எதிர்த்து வராங்க இதை இந்த சண்டைக்கு போகிறவன் யோனத்தான் தனியாக போகிறாங்க அதில் ஏதாவது லாஜிக் இருக்கா ஏதாவது அறிவு இருக்கா யோனத்தானுக்கு ஆனால் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது பாருங்கள் அதை ஒன்று சாமுவேல் பதிமூன்று பதினான்கு ஆறில் வாசிக்கிறேன் யோனத்தான் தன் ஆயுத தாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானயத்திற்கு போவோவா ஒருவேளை கர்த்த நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறான் நீ அங்கே ஆறாயிரம் குதிரை வீரர்கள்ப்பா ரதங்கள் முப்பது குதிரை வீரர்கள் நீ தனியாக போறிய என்று சொல்லி சவுல் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவரிடத்தில் சொல்லாமலே போனான் பாருங்க அதைத்தான் வேதம் கனம் பண்ணி எழுதி வைத்திருக்கிறது இவன் ஆவிக்குரியவன் வசனத்தை புரிந்தவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் நான் ஒரு ஆள் போனா போதும்பா எனக்குள்ள இருக்கிறவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர் என்கிற சத்தியத்தை அறிந்து தனியாக போய் அவ்வளோ பெரிய சேனையை ஒழித்தானே அவன்தான் ஆவிக்குரிய சிந்தையுடையவன் அவன் பிராக்டிக்கலாக சிந்திக்க மாட்டான் லூயா யேசுவி நாமத்தினால் நான் ப்ராஃபஸி சொல்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தில் நடந்த ஊழியங்களை விட இந்த இருபது ஆண்டுகள பலத்த அற்புதங்களினாலும் பலத்த அடையாளங்களினாலும் தேவன் தம்முடைய வசனத்தை உறுதி செய்து உலகத்தை சுவிசேஷமயமாக்கப் போகிறார் எத்தனை பேருக்கு இது புரியுது அநேகருக்கு புரியாது அநேகர் எதிர்த்து நிற்பார்கள் அநேக பைத்தியக்காரத்தனமாக என்னை நினைப்பார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் சொன்னபடியே ஆகும் என்று கர்த்தர் நல்லவர் ஓ க்ளோரியஸ் மாஸ்டர் உயி ப்ரைஸ் யூ லாட் நன்றி தேங்க் யூ லாட் ஃபார் யுவர் மர்சீஸ் உம்முடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை பாருங்கள் கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தா ஒரு லட்சம் பேர் எதிரிகள் வாரார்கள் வருகிறார்கள் தான் அவனுடைய அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போகிறான் இஸ் இட் லாஜிக் நீங்க லாஜிக்காக தானே உங்கள் பிரச்சனை தீர்த்து பார்க்க தீர்க்க விரும்புகிறீர்கள் தான் மாம்ச சிந்தையுடையவர்கள் கார்னல் வைத்திருக்கிறார் ராஜாக்கு முன்னால் பேசுறான் அற்புதங்கள் செய்கிறான் அடையாளங்கள் செய்கிறான் மரித்தோரை உயிரோட எழுப்புறான் ஏனென்றால் அவன் வசன சிந்தையுடையவன் ஆவிக்குரிய சிந்தை உடையவன் பிரியமானவர்களே கருத்து நல்லவர் பாருங்க இன்னும் பாருங்க பொருளாதார தேவை என்று ஒன்று தோன்றிவிட்டால் மாம்ச சிந்தையுடையவர்கள் பையில் என்ன இருக்குன்னு பார்ப்பார்கள் ஆவிக்குரிய சிந்தையுடையவர்கள் கையில் என்ன இருக்குன்னு பார்ப்பார்கள் அவர்கள் பேங்கில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க பையில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க ஆ ஆவிக்குரிய சிந்தையுடையவன் கையில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க பழைய ஏற்பாட்டிலே உதாரணங்கள் இருக்கின்றன புதிய ஏற்பாட்டில் உதாரணங்கள் இருக்கின்றன பாருங்கள் ஆ எலிசாவை எடுத்துடுங்க அங்கே என்ன வந்துட்டு பொருளாதார தேவை வந்து விட்டது நூறு பேருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் பையில் பார்த்தா ஒருத்தருக்கு தான் ஆகாரம் இருக்குது ஆனால் எலிசா சத்தியம் அறிந்தவன் ஆவிக்குரிய சிந்தையுடையவன் தேவன் எந்த தேவை என்று ஒன்று ஒரு கிரைசிஸ் வந்துட்டால் ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துட்டால் அதை நேச்சுரல் வேலை சால்வ் பண்ண மாட்டார் என்கிற சத்தியத்தை அறிந்திருந்ததுனால அந்த சுவிக்கி பாயிட்ட சொல்கிறான் எப்போ அந்த நூறு பேருக்கு சாப்பாடு கொடுங்கிறான் அவன் கேட்குறான் ஐயா உங்களுக்கு மாத்திரம் தானே கொண்டு வந்திருக்கிறேங்கிறான் ஆவிக்குரிய சிந்தை சொல்லுகிறது நீ எல்லாருக்கும் மீதி மீதியும் என்று சொல்லுகிறது அந்த வசனத்தை நீங்கள் எத்தனை பேர் ரசிச்சு வாசித்தீங்களோ தெரியவில்லை ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரத்தில் பாருங்க த புக் ஆஃப் செகண்ட் கிங்ஸ் ரெண்டு ராஜாக்கள் நான்கு நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு த புக் ஆஃப் செகண்ட் கிங்ஸ் ஃபோர் வேர்சஸ் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் தேங்க்யூ லால் ஃபார் யுவர் மர்சீஸ் பாருங்கள் என்ன சொல்கிறான் பாருங்கள் பின்பு அங்கே நாற்பத்தி ரெண்டுலேருந்து வாசிக்கிறேன் பின்பு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான பலனான வார்கோதுமையின் இருபது அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான் அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான் எலிசா சொல்கிறான் வேலைக்காரண்ட சுக்கி பாயிட்ட எலிசாவுக்கு மாத்திரம் சாப்பாடு கொண்டு வந்திருக்க எப்ப நீ எல்லாருக்கும் கொடு என்று சொல்லுகிறான் நாற்பத்தி மூன்றுலேயே அதற்கு அவனுடைய பணிமுறைக்காரன் இதை நான் நூறு பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான் அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு சாப்பிட்ட பிறகு இன்னும் மீதியாய் உண்டாயிருக்கும் என்று கர்த்த சொல்லுகிறார் என்றான் அங்கே உள்ள நூறு பேர் இவனை பைத்தியக்காரன்னு நினைத்திருப்பாங்களா இல்லையா ஓ ஸ்விக்கி பாய் நீ எனக்கு தான் கொண்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும்ப்பா இதை நூறு மடங்கு இல்லை இரநூறு மடங்கு பெருக பண்ணுகிற தேவன் இப்பொழுது அற்புதத்தை செய்ய போகிறார் என்கிற பைத்தியக்காரத்தனமான நினைவு ரால் சொன்னது நடந்ததே இல்லையா பாருங்கள் அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது பாருங்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர் எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க ஹாலே லூயா எனக்கு நன்றாக தெரியும் பலத்த அற்புதங்கள் நடக்கப் போகின்றன மரித்தோர் உயிரோடு எழும்ப போகிறார்கள் அந்த மிரக்கல் ஹீலிஜ் பேஜ உலக மங்கும் தேவன் கொண்டு செல்ல போகிறார் அநேக மரித்தோரை எழுப்புவதற்கு ஜனங்கள் அந்த பக்கத்தை தொட போகிறார்கள் ஹாலே லூயா அதை பாஸ் போடுங்க யாரும் செத்து போனாங்கன்னா மூணு நேரம் வைங்க எழுந்திருக்கலையா இன்னொரு மூணு நேரம் வைங்க இன்னும் எழுந்திருக்கலையா இன்னும் மூணு நேரம் வைங்க கண்டிப்பாக எழுந்து விடுவான் ஹாலூயா கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் நல்லவர் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல கர்த்தருடைய நாமம் அய்மைப்படுவதா அங்கே புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் மனுஷனுக்கு கையில் படுறது அந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் தேவன் இருபதாயிரம் பேருக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடாக அந்த ஒரு சிறுவன் கையில் இருந்த ஆகாரத்தை பார்த்தது போல பார்க்கும்படியாக அருமையான மகனே மகளே இன்றைக்கு நீ ஒரு தியான் ஒரு எடு நேச்சுரல் வேலை தேவர் எந்த வியாதியை சுகமாக்கவில்லை நேச்சுரல் வேலை எந்த தேவையும் சந்திக்கவில்லை நேச்சுரல் வேலை எந்த சிறையிருப்பையும் அவர் அங்கே விடுதலை பண்ணவில்லை பிரியமானவர்களே இதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னை போல ஜென்ம சுபாவம் உள்ளவன் ஒருவனும் கிடையாது மாம்ச சிந்தை அநேக பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன் வாட் இஸ் கார்னல் மைண்ட் வேகம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுது பாருங்களேன் உன் இங்கே நடந்த அற்புதங்களை ஒன்னால் ஏற்றுக்கொண்டு நீ ஜனங்களை விடுவைக்கவில்லை என்றால் நீ மாம்ச சிந்தையுடையவன் உருடைய பிரச்சனைக்கு உடனே ஆஸ்பத்திரி ஞாபகம் வந்தால் நீ மாம்ச சிந்த உடையவன் நான் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை பெரியமான் முயற்சி செய்யுங்களேன் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தப்படைவார்கள் முயற்சி செய்யுங்கள் ஒரு பத்து செஞ்சீங்கன்னா ஒரு அற்புதம் நடந்துருங்க அப்புறம் அது ரெண்டாயிரும் ஐந்து அப்புறம் பத்துக்கு பத்து சக்ஸஸ் ஆகிவிடும் இன்றைக்கி பாருங்கள் சில பெரியவர்கள் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் சைக்கிள் இருக்க மாட்டாங்க ஏன்னா சின்ன வயசில் சைக்கிளை ஓட்டினா கீழே விழுந்துருவனே சின்ன பயம் பிசாசு கொடுத்துட்டாங்க வாழ்நாள் முழுவதும் சைக்கிள் ஓட்ட தெரியாது பைக்கு ஓட்ட தெரியாது காரும் ஓட்ட தெரியாது இந்த பயிற்சியை எடுங்கள் பிரியமானவர்களை பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிற விசுவாச கிரியைகளினாலே தேவன் ஜனங்களை ரட்சிக்க சித்த வைத்திருக்கிறார் நான் பல விதத்தில் பைத்தியக்காரத்தனமாக செய்திருக்கிறேன் பிரியமானவர்களை ஒரு சிலவற்றை நான் சொல்லுகிறேன் பாருங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் கர்த்தர் நல்லவர் பாருங்க பத்து ரூபா நோட்டில் நான் எழுதி கொடுக்குறேன் பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐயா உங்கள் கேஷ் பாக்ஸில் அடியில் போட்டுக்கினா இளநை வியாபாரம் பெருகுது டீ வியாபாரம் பெருகுது மளிகை கடை வியாபாரம் பெருகுது அதை பேதம் சொல்லுகிறது ஆவியின் சிந்தை என்று உலகம் சொல்லுது பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லி நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இயேசு கிறிஸ்து எந்த தேவையை லாஜிக்காக சால்வ் பண்ணார் எந்த வியாதியை லாஜிக்காக சால்வ் பண்ணார் ஆ ஜென்ம சுபாவம் என்ன செய்யும் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு தேடும் ஆனால் ஆவிக்குரிய சுபாவம் உள்ளவன் தண்ணீர் எங்கே இருக்குன்னு தேடும் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்களேன் நாகமானுக்கு என்ன சொல்லிவிட்டான் தீர்க்கதரிசி யோர்தான் நதியில் ஏழு நேரம் முங்குனார் நம்முடைய நாதர் ஆகிய கிறிஸ்து என்ன சொன்னார் சீலோங் குள குளத்தில் போய் முங்குனார் கண்ணு திறக்க ஏதாவது லாஜிக்காக இருக்கிறதா வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆவியின் சிந்தையுடையவர்கள் ஆல் இல்லூயா கருத்த நல்லவர் பாருங்களா அவர் கிருமை என்றும் உள்ளது ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவர தேங்க்யூ லால் ஃபார் யுவர் மர்ட்ஸ் இதை புரிந்து கொள்வது ஒரு பெரிய இறக்கம் தானே நாம் அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு கடினமான வேலை சொல்லிட்டா நீங்கள் செய்திருவீங்க நாற்பது நாள் உபவாசம் பண்ணனா பண்ணிருவீங்க ஒரு பா ஒரு போதகர் மாநாட்டில் நான் பேசுகிறேன் பாருங்க இப்பொழுதெல்லாம் நான் எந்த மீட்டிங் போனாலும் என் கையை வைக்கிறதே இல்லைங்க அங்கே இருக்கிற எல்லாரும் விசுவாசிக்கு தான் தேவன் அற்புதம் செய்கிற ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு விசுவாசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளங்கள் தாங்க இந்த வெளிச்சம் எனக்கு வந்த நாளில் இருந்து ஆயிரக்கணக்கார நபர்களை அங்கே உள்ள வாலிபன் மூலமாக அங்கே இருக்கிற ஒரு வாலிப சகோதரி மூலமாக தேவன் அநேகரை விடுவிக்கிறார் அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு கொஞ்சம் சின்ன கூட்டம் தான் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு இருபது வியாதி உள்ளவர்கள் இருந்தாங்க எல்லாம் ஊழியக்காரங்க எல்லாருமே தங்களோடு கூட மாத்திரை பெற்றே சுமக்கிறவர்கள் அப்போது ஒரு பதினைந்து ஆண்கள் ஐந்து பெண்கள் நின்றாங்க அங்கே உள்ள ஒரு பையனை கூப்பிட்டேன் தம்பி உன் கையில் அதிகாரம் இருக்குது பதினஞ்சு பேர் மேலே கை வையை ஓடிடுனேன் இந்த பெண்ணை கூப்பிட்டு இந்த ஐந்து சிஸ்டர் மேலே கை வைனா எல்லாம் ஓடிட்டு பாருங்கள் ஒருத்தருக்கு சுகமாகவில்லை ஆவியானவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள் அவர் ஒரு எழுபது வயது நிறைந்தவர் நல்ல டாலாக இருக்கிறார் நாற்பது ஆண்டுகள் பாத வழியினால் நொண்டி நொண்டி தான் நடக்கிறார் நாற்பது ஆண்டுகள் அவருக்கு சுகமாகலை நான் முன்னால் கூப்பிட்டேன் உங்களுக்கு என்னையா பிரச்சனை ரெண்டு காலம் ஊன முடியாது அப்படி நொண்டி தான் நடக்கிறார் முன்னால் வரிசையில் இந்த நாற்காலையில் உட்கார வைத்து ரெண்டு காலை எப்படி தூக்க சொன்ன பாருங்கள் டவார்னு காலை வச்சு ஒரு உத உதைச்சேன் பாருங்கள் இப்போ என்ன நடந்தார் அங்கே ஓடுறார் இங்கே ஓடுறார் எழுபது வயசு அப்போது கடைசியில் மதிய உணவு நேரத்தில் என்னிடத்தில் மெதுவாக வந்து உட்கார்ந்தார் அப்போது பிரதர் நான் நாற்பது ஆண்டுகளாக இதற்கு பல நாட்கள் ஜபித்திருக்கிறேன் பல ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன் நீங்கள் சிம்பிளாக சுகமாக்கிட்டீங்களே அப்படின்னாரு நான் சொன்னேன் வேதமே ரொம்ப சிம்பிளுங்க வேதத்தில் யாராக்காவது வியாதி கஷ்டப்பட்டு சுகமாச்சா அப்பாலே போ சாத்தானா போக போகுது நான் சொன்னேன் நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் அற்புதம் நடக்குங்க வியாதி வந்து அவங்கள உபவாசம் பண்ண சொல்லியிருக்கிறாரா பைத்தியக்காரத்தனமாக எச்சியை தொப்பி கண்ணை திறந்தார இல்லையா சீலவாங் குளத்தில் குளித்தா கண்ணு திறக்குத வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கண் அங்கே சுகம் அட உண்டாகுதா அது ஏதாவது லாஜிக்காக இருக்கிறா நழல் பட்டு சுகமாகுதா நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் பைத்தியக்காரத்தனமாக கிரியை செய்வீர்கள் அதுதான் ஆவியின் சிந்தையுடையவர்கள் என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது அதற்கு கீழ்ப்படியுங்கள் ஒருத்தர் நாலு வீடு கட்டி வைத்திருக்கிற ஒரு வருஷம் ஆயிடுச்சு விற்கவே இல்லைனர் ராத்திரி பத்து மணிக்கு சொல்கிறாரு பத்திரிக்கையெல்லாம் விளம்பரம் போட்டேன் ஒரு ஃபோன் கால் கூட வரவில்லை சகோதர என்றார் ஒரு பாட்டில் தண்ணி எடுங்க கையை வைங்க தூத்துக்குடியில் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் தண்ணியில் கையை வைங்கன்னு கையை வச்சு நீங்கள் காலையில் போய் தெளித்து விடுங்கள் முப்பது நாட்களில் எல்லா வீடும் விற்று உங்களுக்கு பணம் விடும் என்றேன் இவர் சொன்னபடியே செய்தார் ஒரு வருடம் ஒரு ஃபோன் கால் கூட வரல மறுநாள் இவர் தெளித்த உடனேயே ஒரு ஃபோன் கால் வருது ஐயா ஒரு ஒரு மீடியேட்டர் பேசுகிறார் நான் ஒரு ரெண்டு கஸ்டமரை கூப்பிட்டு வர்றேன் அந்த வீடு இருக்குதாங்கிறார் இருக்குது வாங்க சாயங்காலம் ஒருத்தர் வர்றாரு அவர் ரெண்டு பேரை கூப்பிட்டு வர்றாரு இருபது நாளில் நான்கு வீடுகளும் விற்று பணம் அவருடைய கைக்கு வந்து விட்டு இப்போ பத்து வீடு கெட்ட ஆரம்பிச்சிட்டாரு அங்கே பைத்தியக்காரர் தரமாக தோன்றின அந்த கிரியை நாளை தண்ணீரை தெளிச்சா வீடு வித்துருமோ நீ கேட்குறது என் காதில் விழுது வேதம் முழுவதும் அப்படி தான் இருக்குது ஹலே லூயா பாருங்கள் மாம்ச சிந்தையுடையவன் தேவன் வார்த்தையை ஏன் ஏற்றுக்கொள்ளான் என்றால் அவன் நடைமுறையிலே சிந்திப்பான் ஆனால் வசனத்திலே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலுமே தேவன் தன்னுடைய வார்த்தையை உறுதி செய்கிற தேவன் இயற்கையான விதத்தில் உங்கள் பிரச்சனையை தீரும் என்றால் அது தீராது நீங்கள் அப்படி எதிர்பார்க்காதீர்கள் அப்படி உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவன் என்று ஒருவர் தேவையே இல்லை விசுவாசம் என்று ஒன்று தேவை இல்லை நம்ப முடியாததை நம்புவதற்கு தான் விசுவாசம் தேவை நடப்பிக்க முடியாததை நடப்பிக்க தான் தேவன் என்று ஒருவர் தேவை அவருடைய கிரியைகள் மனித அறிவு கேட்டாதவைகள் எனவே பிரியமானவர்களே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லைனால் உங்களுக்கு பெயர் வேதம் கொடுத்திருக்கிற பெயர் மாம்ச சிந்தையுடையவர்கள் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வரத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள் உடைய கண்களில் இருக்கிற செதில்கள்லாம் இப்போ விழப்போகுது பவலை போல நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஓ இந்த செய்தியை தொலைக்காட்சி மூலமாகவோ யூடியூப் வாயிலாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ இந்த செய்தியை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக தேவனுடைய வழிகள் அற்புத வழிதல்தான் என்கிற தரமாக தோன்றுகிற விசுவாச கிரியினாலேயே தேவன் ஜனங்களை விடுவித்திருக்கிறார் ஜ தேவன் தன ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் ஜனங்களை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை அறியக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்னும் உள்ளது இந்த நாளில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் என்ன சொல்கிறார் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் சமாதானத்தையும் அப்படியே கொடுக்கிறார் நீங்கள் பார்க்கிறீர்களா மிராக்கிள் டிவைன் பீஸ் பேஜ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அந்த மூன்று கட்டங்களையும் தொடுங்கள் சமாதான பிரபு இயேசு அற்புத சமாதான பிரபு ஏசு அற்புதர் சமாதான பிரபு ஏசு அற்புதர் இந்த ஸ்கிரீனை நீங்க டவுன்லோட் பண்ணி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கண்ணீரோடு கவலையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் அது என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மூன்று முறை மூன்று முறை மூன்று நாட்கள் நீங்கள் தொடுங்கள் உங்களுடைய கவலை கண்ணீரை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் கர்த்தருடைய நாமம் அமைப்படுவதாக ஆமேன் இப்பொழுது பாருங்கள் ஒரு கிரீன் ஸ்கிரீன் பார்க்குறீங்க இல்லையா அது உங்களுடைய வறுமையை விரட்டுவதற்கு இல்லாமையை இல்லாமல் ஆக்குவதற்கு கடன் பிரச்சனையை விரட்டுவதற்கு இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்கள் அநேகர் இதை பயிற்சி பண்ணி தங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது மாத்திரமல்ல அங்கே ரெண்டு குறுந்தியர் ஒன்பது எட்டில் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் சகல நன்மைகளையும் சம்பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்கள் மூலமாக அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் இதை நீங்கள் அப்படியே பாஸ் போட்டு மூன்று முறை தொடுங்கள் உங்களுடைய தரித்திரம் கண்டிப்பாக நீங்கிவிடும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ணுறேன் நீர் அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நன்றி 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 கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு வியாதியஸ்தர்களை சுகமாக்க இரண்டு நாள் பயிற்சி பெற அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது